அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் தக்காளி போடாமல் அருமையான ஒரு டேஸ்டான சாம்பார் வைக்க போகிறேங்க. எப்படி செய்கிறேன்னு பாருங்கள், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தக்காளியே வாங்காதீங்க. துவரம் பருப்பு வாஷ் பண்ணியாச்சுங்க. இதை நான் அப்படியே டைரெக்டாக வேக வைக்க போகிறேங்க. குக்கரில் நான் வேக வைக்கல. இதில் மஞ்சத்தூள் கலந்துக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம், கத்திரிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், முருங்கைக்காய் போட்டு நான் சாம்பார் வைக்க போகிறேங்க. புளி ஊறிட்டுருக்கு, கட் பண்ணியாச்சு. இப்போ நான் முதல்ல கடாய் வச்சு அதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒன்று நான் வறுக்க போகிறேன். காயை ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த காயும் எல்லாம் போட்டுக்கலாம். முள்ளங்கி கொஞ்சம் வதங்கிச்சு, அதுக்கு பிறகு இந்த காய் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதக்கினா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பருப்பு வெந்துருச்சு, கடைஞ்சிக்கலாம். காய் ஒரு 5 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள், சாம்பார் தூள் இது நாளையும் அதில் சேர்த்துறேங்க. சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்திக்கலாம், தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம் வேகிறதுக்கு. வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். காய் வெந்துருச்சான்னு எந்த மாதிரி தான் இருக்குது, வெந்துருச்சு. இப்போ நான் வந்து பருப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். வியூவர்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வியூவர்ஸ், இந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக வரணும், நான் தக்காளி பழம் போடுறேன். அதுக்காக நான் வேண்டி இந்த சாம்பார் செஞ்சிட்ருக்கேன். இப்போ அடுத்தது என்னென்னா தாளிக்கணும். அதுக்கு அடுத்தது நான் இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்குறேன், அதுக்கு ஒன்று சேர்த்த போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை அரைச்சிக்கிறான், துருவி போடணும், அதனால் நான் அரைச்சிக்கிறேன். வீவர்ஸ், பருப்போட புளியும் கரைச்சி நான் சேர்த்திருக்கேன். உப்பு கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் சாம்பார் எப்படி வந்திருக்கு, பார்க்கும்போதே டேஸ்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா? உண்மை தாங்க, தக்காளி பழம் போடாமையே டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாய் காஞ்சிச்சு, இப்போ நான் கடுகு சேர்த்திக்கிறேன். பூண்டு, பூண்டு வதங்கிட்டு நான் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிட்டுருக்கிட்டோம். இப்போ ஒரு வேலை இருக்குது, மாற்றிட்டேன் ஸ்டவ்வு. இப்போ நான் வந்து அப்பளம் இருக்குது, அந்த அப்பளத்தை நான் அப்படியே முறித்து போட போகிறேன். ஒரு 3-4 அப்பளம் போட்டிருக்குங்க, சின்ன சின்னதாக. கொத்தமல்லி தழை இப்போ சேர்த்திக்கிறேன். பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாரில் கலந்துக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி மெத்தட் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். தக்காளி போடாமல் ஒரு அல்டிமேட்டான சாம்பாருங்க.
இது மாதிரி மெத்தட் செஞ்சு பாருங்கள். நீங்கள் தக்காளியே வாங்க மாட்டீங்க. வீடியோ பார்த்த அனைவருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.